Hi friends, welcome to Didi's Kitchen. இன்னைக்கு நம்ம ஆட்டு முளை முட்டை பொரியல் செய்ய போறோம். இந்த வீடியோவை skip பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் லேட்டஸ்டா போடுற वीडियोस எல்லாம் உங்களுக்கு அப்டேட்ல காட்டும். கடாயில் oil ஊத்தி இருக்கேன். Oil heat ஆனதும் கொஞ்சம் சீரகம் போட்டுப்போம். சீரகம் பொரிஞ்சிருச்சு. சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் அரைஞ்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கேன் கூடவே. ஆனியன் அரைஞ்சு வச்சிருக்கேன் பொடிசா, அதையும் போட்டு நல்லா கோல்டன் மாதிரி ஃப்ரை ஆகட்டும். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். ஆட்டு மூளை வந்து கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சி, உடம்புக்கு நல்லது. ஆனால் இதில் ஃபேட் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆட்டு மூளை வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும். பாருங்க பாருங்க, ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோ. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் ஒரே ஒரு ஆட்டு மூளை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு இது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும். நீங்கள் எத்தனை எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கோம். நான் ஒன்றே ஒன்று எடுத்திருக்கிறதுனால எனக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமானது தான். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் நல்லா போட்டோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் உங்களுக்கு போயிடுச்சு. இப்போ நான் ஆட்டு மூளைய போட போறேன். போட்டுட்டு பொறுமையாக கிண்டி விடுங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பொறுமையாக பட்டு படாமல் கிண்டி விடணும். சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. போட்டு ஒரு 1 மினிட் இந்த மாதிரி நல்லா கிளவி விட்டுக்கோங்க. கிளவி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதனால காரம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். சீக்கிரமா உங்களுக்கு ஃப்ரை ஆயிடும். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நம்ம சால்ட் தேவையான அளவு போட்டுக்க போறோம். இப்போ பாருங்க, ஓரளவு போட்டிருக்க மசாலாவோட இந்த மூளை கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை ஊற்றிட்டு போறோம். இதோட ஒரு முட்டை உடச்சி வச்சுருக்கேன், சென்டரில் ஊற்றிட்டேன்.
இந்த மஞ்சளை மட்டும் கலக்கி விட்டுக்கோங்க. மெது மெதுவா இதோட கலந்து விட்டுக்கோங்க. முட்டை சீக்கிரமா உங்களுக்கு வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. பாருங்க எல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டேன் முட்டைய. பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல மிளகும் சீரகமும் ரெண்டும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. நல்லா காரமா செஞ்சா நல்லா இருக்கும், டேஸ்டா முட்டை பொரியல் மாதிரியே தான் இருக்கும், சூப்பரா இருக்கும். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இல்லைன்னா 1 மினிட் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுங்க. நம்மளோட ரொம்பவும் சுவையான ஆட்டு முளை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேற பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நம்மளோட ஆட்டு முளை முட்டை பொரியல் மிகவும் சுவையில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க.